நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கிளாஸில் இந்த எக்ஸசைஸ் 2.6ல் இந்த ரெண்டு ரோமன் பார்த்தோம், ஓகேங்களா? 5th ரோமன், 6th ரோமன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோமன் பார்க்கலாம். முருடுகளை விகிதப்படுத்துதல். கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பை விகிதமுறு எண்ணாக மாற்ற அதை எந்த உறுப்பால் பெருக்க அல்லது வகுக்க வேண்டுமோ அந்த உறுப்பு கொடுக்கப்பட்ட உறுப்பின் விகிதப்படுத்தும் காரணி எனப்படும். ஓகேங்களா? இது வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பை விகிதமுறு எண்ணாக மாற்ற அதை எந்த ஒரு உறுப்பால் பெருக்க அல்லது வகுக்க வேண்டுமோ அந்த உறுப்பு விகிதப்படுத்தும் காரணியாகும். கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். √3 இன் விகிதப்படுத்தும் காரணி √3. ஓகேங்களா? அவனே சொல்லியிருக்கான் எந்த உறுப்பை விகிதமுறை என்ன, விகிதமுறை என்ன எந்த உறுப்பு மாற்றும், √3 × √3னா மல்டிஃபை பண்ணிங்கன்னா √2 × √2 வந்துச்சுன்னா 3 எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு நம்பரோட விகிதப்படுத்த காட்டினா அதே நம்பர் சொல்லிக்கலாம். அதே போல் தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, இணை முருடுகள் 3 + √3 என்பதன் விகிதப்படுத்த காரணியை உம்மால் ஊகிக்க முடிகிறதா? இந்த முருடானது ஒரு விகிதமுறு பகுதியையும் ஒரு மூலக்குறியீட்டு பகுதியையும் கொண்டுள்ளது. விகிதமுறு பகுதியையும் ஒரு மூலக்குறியீட்டு பகுதியையும் கொண்டுள்ளது. இந்நிலையில் விகிதப்படுத்தும் காரணம் ஒரு சிறப்புமிக்க வடிவமாகும். ஓகேங்களா? அப்போ 3 + √3 விகிதப்படுத்த காரணினா அதனோட ஆப்போசிட் சைனு. 3 + √3 3 + √2 விகிதப்படுத்த காரணம் 3 - √2. ஓகேங்களா? இப்போ 3 + √2 × 3 - √2 இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a + b × a - b. ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா a² - b² அப்போ a²னா 3² b²னா √2² ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 - 2 அப்படின்னு வந்துடும். 9 - 2 7. ஓகேவா? a + b மற்றும் a - b என்ற வடிவத்தில் உள்ள முருடுகள் இணை முருடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ இணை முருடுகள் அப்படின்னா அதனோட ஆப்போசிட் சைனு. அப்போ a - √b உடைய இணை முருடுனா a + √b. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இணை முருடுகள். அதை யூஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், எடுத்துக்கிட்ட 2.27 பாரு விகிதப்படுத்தும் காரணி 7/√14 5 + √3 / 5 - √3 விகிதப்படுத்தும் காரணி √4 பகுதி மற்றும் தொகுதியால் பெருக்குக. ஓகேங்களா? விகிதப்படுத்தும் காரணினா இந்த விகிதப்படுத்தும் காரணி. அப்போ √4 ஆப்போசிட்டு பகுதியை விகி இந்த பகுதியை வந்து என்னோட √14 மேனேஜ்லி மல்டிஃபை பண்ணுறோம். அப்போ 7 √14 வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா √14 × √14² வர்க்கமூலம் எழுதிங்கன்னா 14 வந்துடும். இதுதான் அது. அப்புறம் 2 டபுள் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். 2 1/1 ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 7/√14 இதுதான் கொஷினு. அப்போ நெக்ஸ்ட்டு 7/√14 × இதோடய இணை உங்களோட மனக்களையும் மல்டிஃபை பண்ணிங்கன்னா 7√14 கீழே என்ன ஆகுனா √14 × √14 √14² வந்துடும். இது கேன்சல் ஆச்சுன்னா 7/√14 / 14 வரும். மீண்டும் 2 டபுள்னா 2. அப்போ √14 / 2 இதுதான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். 5 + √3 / 5 - √3 அப்போ நம்ம இதோட இணை முருடால் மேலே கீழே மல்டிஃபை பண்ணுங்கள். இதோட இணை முருடுனா 5 + √3. இது கொஸ்டின் அப்படியே ரைட்டில் எழுதிக்கோங்க. இது 5 + √3 எல்லாம் மேலே கீழேயும் மல்டிஃபை பண்ணுறோம். மல்டிஃபை பண்ணுறப்போ மேலே வந்து என்னாகும், மேலே வந்து இது ஏ சேமாக இருக்குது. a² யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், 5 - √3 × 5 + √3 இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a - b × a + b ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா a² - b² அப்படின்ட்டு ஃபார்முலா வந்துடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா
5 square minus root 3 square nondro. Okay, that's the mala on the either contain a formula is a plus b whole square a square plus b square plus 2ab and the formula and the formula play upon the steps on the row. அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது ஏ ஸ்கொயர்டு இது பி ஸ்கொயர்டு இது 2ab கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் 25 மைனஸ் 3 ஓகேங்களா. அப்போ 25 ப்ளஸ் 3 ப்ளஸ் 10 ரூட் 3 டிவைட் பை 22 வந்துடும். நெக்ஸ்ட்டு 28 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 28 ப்ளஸ் 10 ரூட் 3 டிவைட் பை 22 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த 28 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 14 எழுதலாம். ஓகேங்களா, அதான் இங்கே எழுதியிருக்கு. ரெண்டுமே இல்லைன்னா ரெண்டுலேயுமே என்ன பண்ணலாம், ரெண்டுலேயுமே 2 காமனாக வழி எடுத்திங்கன்னா 2 காமனாக எடுத்திங்கன்னா 28ல 2 வந்துச்சுன்னா 14, 10ல 5 வந்து 2 வந்துச்சுன்னா 5 ரூட் 3 அதுதான் எங்கள் 2 காமனாக எடுத்திருக்காங்க. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 11, இப்போ 14 ப்ளஸ் 5 ரூட் 3 டிவைட் பை 11ங்கிறது தான் ஆன்சர். 1 by 1 ஸ்டெப்ஸ் போட்டுக்காங்க. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.